வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுடன் நான் கீர்த்தி. பிரிட்டனுக்கான சீன தூதர் மற்றும் சீன ராஜதந்திரிகள் நேரில் சென்று பிரிட்டிஷ் அரசுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்கு அனுமதி வழங்க மாட்டோம் என பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் கூறியுள்ளது. பிரிட்டிஷ் அரசியின் இறுதி சடங்குகள் நாளை திங்கட்கிழமை நடைபெற உள்ளன. அதற்கு முன் அவருக்கு நேரில் அஞ்சலி செலுத்துவதற்காக வெஸ்ட்மினிஸ்டர் ஹால் என்று அழைக்கப்படும் பிரிட்டிஷ் நாடாளுமன்ற பகுதியில் அவரது உடல் வைக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு தலைவர்கள் மற்றும் ராஜதந்திரிகள் பிரிட்டிஷ் அரசியின் இறுதி சடங்கில் கலந்து கொள்வதற்காக அழைக்கப்பட்டுள்ளார்கள். அப்படி வரும் தலைவர்களும் ராஜதந்திரிகளும் நேரில் பிரிட்டிஷ் அரசுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக பிரிட்டிஷ் நாடாளுமன்ற கட்டிடத்துக்கு தான் போக வேண்டும். திங்கட்கிழமை வரை நாடாளுமன்ற கட்டிடத்தில் பிரிட்டிஷ் அரசுக்கு நேரில் அஞ்சலி செலுத்த முடியும். அதன்பின் இறுதிச் சடங்குகளுக்காக அவரது உடல் வெஸ்ட்மினிஸ்டர் அபே தேவாலயத்திற்கு எடுத்துச் செல்லப்படும். அங்கு வைத்துதான் இறுதிச் சடங்குகள் நடத்தப்படும். தேவாலயத்தில் வைத்து அவருக்கு அஞ்சலி செலுத்த முடியாது. வெஸ்ட்மினிஸ்டர் ஹாலும் வெஸ்ட்மினிஸ்டர் அபேயும் அருகருகேதான் உள்ளன. ஆனால் நிர்வாக ரீதியாக வெஸ்ட்மினிஸ்டர் ஹால் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது. தேவாலயம் பிரிட்டிஷ் அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளது. சீனாவின் ஒய்கூர் முஸ்லிம்கள் மீது நடத்தப்படும் மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகள் பற்றி பிரிட்டிஷ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் கடும் கண்டனம் தெரிவித்த போது அவர்கள் மீது தடை விதித்தது சீன அரசு. இது கடந்த ஆண்டு நடைபெற்றது. சீன அரசு தடை விதித்த போது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் சீன தலைவர்களோ சீன ராஜதந்திரிகளோ நாடாளுமன்ற கட்டிடத்திற்குள் வருவதை தடை செய்வதாக அறிவித்தது. அப்போது நாடாளுமன்றத்தின் சபாநாயகர் லின்சே ஹோயில், எமது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது தடை விதித்த சீன அரசின் பிரதிநிதிகள் நாடாளுமன்ற கட்டிடத்துக்குள் வருவதை நாம் தடை செய்கின்றோம் என்று அறிவித்தார். பிரிட்டிஷ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது விதிக்கப்பட்ட தடை நீக்கப்படும் வரை இந்த தடையும் நீக்கப்படாது என்றும் அப்போது அறிவிக்கப்பட்டது. பிரிட்டிஷ் அரசியின் இறுதி சடங்குகளில் கலந்து கொள்வதற்காக சீனா என்ற நாட்டின் தலைவர் என்ற முறையில் சீன ஜனாதிபதி ஸி ஜின்பிங்கிற்கு அழைப்பு அனுப்பப்பட்டுள்ளது. சீன ஜனாதிபதியால் இறுதிச் சடங்கில் நேரில் கலந்து கொள்ள முடியாது என்று தெரிவித்த சீன அரசு அவரது பிரதிநிதியாக துணை ஜனாதிபதி வாங் குயின் இறுதிச் சடங்குகளில் கலந்து கொள்வார் என்று பிரிட்டனுக்கு தெரிவித்தது. சீன துணை ஜனாதிபதி ஏற்கனவே பெய்ஜிங் நகரில் உள்ள பிரிட்டிஷ் தூதரகத்திற்கு சென்று அங்கு ஒரு நிமிட மௌன அஞ்சலி செலுத்தியுள்ளார். இறுதிச் சடங்குகளில் கலந்து கொள்ள வரும் வெளிநாட்டு தலைவர்கள் ராஜதந்திரிகள் பிரிட்டிஷ் நாடாளுமன்ற கட்டிடத்திற்கு போய் இறுதி அஞ்சலி செலுத்திவிட்டு கையொப்பமிடுவதற்காக அங்கு வருகையாளர் பதிவேடு ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. மத்திய நாடுகளின் தலைவர்களும் ராஜதந்திரிகளும் அங்கு சென்று இறுதி அஞ்சலி செலுத்திவிட்டு அந்த பதிவேட்டில் கையொப்பமிடுவார்கள் என்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதில் சீன மொழி கையெழுத்து இருக்குமா இருக்காதா என்பதே இங்குள்ள பெரிய பிரச்சனை. இப்படியான சூழ்நிலையில்தான் பிரிட்டனுக்கான சீன தூதர் ஜெங் ஜெக்வாங் நாடாளுமன்ற கட்டிடத்துக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வருவதற்கு அனுமதி கோரி அனுப்பிய கடிதத்திற்கு நாடாளுமன்றம் அனுப்பிய பதில் கடிதத்தில் அவர் மீது தடை விதித்திருப்பது சுட்டிக்காட்டப்பட்டது என்று கூறப்படுகின்றது. நாடாளுமன்ற கட்டிடத்திற்குள் சீன தூதர் வருவதற்கு அனுமதிக்கப்படுவாரா இல்லையா என்ற கேள்விக்கு பிரிட்டிஷ் நாடாளுமன்ற சபாநாயகர் அலுவலகம் பதில் கூற மறுத்துள்ளது. பிரிட்டிஷ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெலானா கெனடி இது பற்றி கருத்து தெரிவித்த போது, நான் உட்பட எமது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் மீது சீன அரசு தடை விதித்துள்ளது. தடை விதிக்கப்பட்டவர்கள் பணிபுரியும் நாடாளுமன்ற கட்டிடத்திற்குள் சீன அரசின் பிரதிநிதிகள் யாரும் வருவதை அனுமதிக்க முடியாது. சீனா தடை விதித்திருப்பது எமது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது மட்டுமல்ல, எமது நாடாளுமன்றம் மீதும் அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் பிரிட்டனின் ஜனநாயகம் மீதும் தடை விதித்துள்ளார்கள். இதனால் அவர்களே இங்கு வருவதை தவிர்க்க வேண்டும் என்று தெரிவித்தார். சீன துணை ஜனாதிபதி லண்டனுக்கு சென்றால் அரசியின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள முடியும். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் நேரில் அஞ்சலி செலுத்த முடியாது. பிரிட்டிஷ் அரசும் பிரிட்டிஷ் நாடாளுமன்றமும் இந்த விஷயத்தில் வெவ்வேறான நிலைப்பாடுகள் எடுத்திருப்பதையே இது காட்டுகின்றது. பிரிட்டனுக்கும் சீனாவுக்கும் இடையே ஏற்கனவே முறுகல் நிலை உள்ளது. இப்போது இந்த சந்தர்ப்பம் இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர முறுகல் நிலையை அதிகரித்து விடலாம்.